அவருக்கு என்னமா பிரச்சனை? என்னப்பா நீ வேலை சாமி இல்லச்சாமி பெரிய சாமி யாரா இருந்தாலும் வாங்கின கடனை திருப்பி கொடுக்கலன்னா உங்க அப்பாக்கு கோவம் தான் வரும். அதுக்காக நீ ஏன் இந்த கடுகு மாதிரி வெடிக்கிற, குக்கர் மாதிரி கொதிக்கிற? போ போய் வேலை பாரு. அவர் எப்பவுமே அப்படிதான், அவருக்கு தான் பிபி இருக்குன்னு உனக்கு தெரியும்ல. மா நான் சொல்றது புரியாம பேசுறமா? வந்த ஒரு கார்ல வந்தாருமா? அவர் கார் வாங்குறதுக்கு முன்னாலே கடனை வாங்கிருப்பாருப்பா. உங்க அப்பா இருக்காரே, அவர் ஹோட்டல் வைக்கிறதுக்கு முன்னாடி மளிகை கடை வச்சிருந்தாரு, ஜவுளி கடை வச்சிருந்தாரு, குடுக்கல் வாங்கல் நிறைய இருக்கும். எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட இருந்து கடன் வாங்கினாலும் மறக்காம ஞாபகம் வச்சிருப்பாரு. ஓ, எத்தனை நாள் ஆனாலும் அப்பா மறக்க மாட்டாராமா? அப்படித்தான்டா. எல்லாருக்கும் ஒரு பிரச்சனை தான். தம்பி தம்பி, உனக்கு செல்ல பத்தி தெரியுமாப்பா? உங்க குடும்பத்தை கேவலப்படுத்திட்டான். எனக்கு ஒரு கால் வருது. நான் எங்கிருந்து பேசுறேங்கிறதா முக்கியம் இல்லடா. நீ ஆடு வெட்டுறதுல இருந்து ஆய் போற வரைக்கும் நான் எல்லாத்தையும் பாத்துட்டேதான் இருக்கேன். அதிர்ச்சியாக அப்படியே உட்கார அமைதியா. நீ எங்க இருந்து பாக்குற? நான் எங்க இருந்து பாக்குறேன் தெரியுமா? சேட்டலைட்ல இருந்து உன்னை பாக்குறேன்டா. ஆமாண்டா, அந்த சாக்லேட்ல இருந்து தான் பாக்குறேன். நீதான் உண்மையான. சத்யா என்ன பேர் சொன்னீங்க?
வச்சுட்டு இருந்தேன். அதை நினைச்சா சிரிப்பா வருது. அந்த மலைக்கு பின்னாடி ஒரு காதல் காவியமே இருக்கு. அதோ அந்த மலைக்கு பேரு வீராசாமி லீலாவதி மலைன்னு சொல்லுவாங்க. லீலாவதி வீராசாமிய அந்த மலையில இருந்து தேன் எடுத்துட்டு வர சொன்னாங்க. அந்த தேன் எடுக்க போய் வீராசாமியும் திரும்பி வரல. உடனே லீலாவதியும் அவங்கள தேடி போனாங்க. ரெண்டு பேரும் திரும்பி வரவே இல்ல, அந்த மலையிலயே இறந்துட்டாங்களாம். ஊர்ல என்ன பேசிக்கிறாங்கன்னா, லீலாவதியும் வீராசாமியும் காதலர்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இப்ப வரைக்கும் அவங்க ரெண்டு பேர் பேரும் இந்த மலை முழுக்க கேட்டுக்கிட்டே இருக்குமா, வீராசாமி லீலாவதி. அப்பப்புள்ள வேணா ஒண்ணு பண்ண, காதோரமா வீராசாமி லீலாவதின்னு இந்த மலை காத்துல கேக்குதா, உனக்கு கேக்குதான்னு பாரு, கேளு. இனிமே நான் இருக்கணுமா, நானும் செத்து போறேன்.